ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்னொரு புதிய முயற்சியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற இன்ட்ரொடக்ஷன் வச்சு நீங்கள் வந்து வீடியோவாக வ்ளாகா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வீடியோக்கு வேறு மாதிரி பேசுகிறேன், வ்ளாகுக்கு வேறு மாதிரி பேசுகிறேன். ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி கொலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட் வந்துடுச்சு. இங்கே அம்மா வீட்டில் வந்து கொலு வைக்கிற வழக்கம் இருக்குது, எங்கள் மாமியார் வீட்டில் கிடையாது. ஸோ அம்மா வீட்டுக்கு அப்படின்னு வந்திருக்கிறதுனால சரி இந்த கொலுவும் முடிச்சுட்டு போயிடு அப்படின்னு ஒரு வாரம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேராக போட்டு இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல், எப்பயுமே எந்த ஒரு பூஜை வந்தாலும் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் அது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படின்ற ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நவராத்திரினாலும் என்ன ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் எடுத்து போட போகிறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அந்த வீடியோவும் வரும், அதனால் தொடர்ந்து பாருங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிடும். அதனால் அப்படியே நம்ம வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணிடலாம் வாங்க. என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, வெளியில் ரோடு போடுறாங்க. ஸோ ரோடு போடுற வண்டி வரதுனால அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தெரிகிறது, இவன் வந்து என் மாமா பையன். இப்போதான் நீங்கள் வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய். இவர் வந்து சேனல், இவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய எடுப்போம். இப்போ கொஞ்ச நாளாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இவன் தான் கேமராமேன், இவன் தான் எடிட்டர், எல்லாமே அவன் தான். செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம நவராத்திரி ஸ்பெஷல்னு கூட ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்திருந்தோம்ல, அது எல்லாமே எடிட்டிங் கேமரா வேலை பார்த்தது எல்லாமே வந்து இவன் தான். How do I tell you? அவனோட சேனலோட லிங்கை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து போடுறோம், சூப்பராக இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து அவன் சேனல் செக் பண்ணுங்கள், அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் நிறைய பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே வரும். ஏன்னா வந்து அம்மாவாசை அன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து கலசம்லாம் வச்சு, கொலுப்படி செட் பண்ணி, பொம்மைலாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிடணும். அதனால் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டு வரோம். வாசலில் வந்து மாவில் தோரணம் மாட்டி, பூப்பொடியில் பூ வச்சு, படிக்கோலம் போடுவாங்க. நார்மலாக வந்து எதனா ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த கோலத்துக்கு பேர் படிக்கோலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோலம்லாம் போடுவாங்க. அப்படியே வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா, நம்ம வந்து கொலு படிக்கட் வந்து வாங்கி வச்சிருக்கு. ஸோ அதை வந்து இப்போ அண்ணன் உள்ள போனவன என்ன வேணும் ஒவ்வொரு வருஷமும் செட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து கொலு முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி எடுத்து வச்சிருவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலையப்புறமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த படிக்கட் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அஞ்சு படி கொலு, அஞ்சு படி வைக்க போகிறோம் இந்த வாட்டி கொலு. எப்பவுமே அஞ்சு படி தான் எங்கள் வீட்டில், ஏன்னா அவ்வளோதான் பிளேட்ஸு ஸ்டாண்ட், அவ்வளோதான் வாங்கி வச்சிருக்கு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு பொம்மையெல்லாம் அடுக்க போகிறோம், டெக்கரேட் பண்ணி. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். இன்னைக்கு ப்ளாக் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கொலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்கணும். நாலு படி செட் பண்ணிட்டோம், இன்னும் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கீழே போட்டோம், அப்புறம் அது எங்களுக்கு செட் ஆகல, அதனால திருப்பி மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு மேலேருந்து அடிக்கிட்டு வரோம். ஸோ ஒன்று ரெண்டு மூணு, கீழே ஒன்று நாலு, நடுவில் ஒரே ஒரு பிளேட் மட்டும் வைக்கணும். வச்சிட்டோம்னா நம்மளோட படிக்கட் செட்டிங் முடிஞ்சிடும். அடுத்து வந்து இதுக்கு மேலே துணி போட்டு, சுற்றி எதுவுமே தெரியாத அளவுக்கு துணியெல்லாம் போட்டு கவர் பண்ணி, பொம்மை அடுக்கி, டெக்கரேட் பண்ணி, ஒரு பெரிய வேலை இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 8:40. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அரு என்னப்பா பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப நேரமும் ஒரு ஸ்க்ரூவே போட்டுட்டு இருக்கீங்களே. சரியில்லையா,
ஏய் வேற கோல் எடுத்து கூட நான் கரெக்ட்டா ஃபிட் பண்றேன் மாட்டிரோம் பாரு எப்படி ஃபிட் பண்ற மட்டும் வெயிட்டிங் பாரு டேய் எவ்வளவு நேரம் மாடா திருகுற அவன் இஷ்டம் எவ்வளவு நேரம் வேணா பாட்டு வாடா முடிக்க வரைக்கும் மாட்டிரோம் கா நெட் சரியில்லக்கா ஐயோ கடவுளே டேய் இதோட எத்தனை நெட்டடா மாத்திட்ட அருண் போட்டான் ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம் சோ அஞ்சு படியும் செட் பண்ணியாச்சு அஞ்சு படி அஞ்சு இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அழுதுட்டே ஹாய் சொல்ற செட் பண்ணி முடிச்சாச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சு சீரியல் லைட்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் மொத்தமா வந்து அஞ்சு படி வச்சிருக்கோம் ஸோ இந்த வருஷம் புது பொம்மை இன்னும் எதுவும் வாங்கலை இனிமே தான் வந்து போய் வாங்கணும் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த பொம்மைகள் கொஞ்சம் வழி விடு அம்மன் மகம் கலசம் வச்சு சும்மா ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கு பட் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்ல டெக்கரேஷன் வந்து நல்லா சூப்பராக செட் ஆயிருக்கு தொண்டை கட்டிக்கிச்சுக்குள்ளேயே இந்த வேலைகள்லாம் முடிக்கும் போது கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நைட்டு 1:15 கொலு செட்டப் பண்ண வ்ளாக் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொம்மையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 போல் வந்து படிக்கட்லாம் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அது வந்து அப்பா தவறுனதுனால ஒரு 2 வந்து வைக்காமல் விட்டுட்டோமா ஸோ அதனால் டச்சு விட்டு போயிடுச்சு கடகடன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு 8:30 ஆகிடுச்சு ஓரளவுக்கு எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது மொத்தமாக எல்லா செட்டிங்கும் முடித்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து வேலையை முடிக்கும் போது 1:15 ஆகிடுச்சு அதனால் நான் நைட்டு க்ளோசிங் வீடியோ உங்களுக்கு எடுக்கலை அதனால் மார்னிங் தான் வந்து க்ளோசிங் வீடியோ மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாமே வச்சு முடித்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப கிராண்டாக வைக்கலனாலும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாக வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு வீடியோவாக வந்து தனியாக போடுறேன் இப்போதைக்கு நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக காமிக்கல ஓகேவா பொம்மையெல்லாம் எப்படி வச்சுருக்கோம் கவின் சூப்பராக வச்சிருக்கோம் கவினும் எங்களுக்கு கூட உட்காந்து 1:30 வரைக்கும் கம்பெனி கொடுத்தான் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணி இல்லை கவின் ஆ ஸோ அதை வந்து தனி வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுறங்க கமெண்ட் பண்ணுறங்க ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகிடும் ஸோ இந்த விலாகிலேருந்து விடை பெற்று அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்கிற விலாகுலையோ இல்லை வீடியோலையோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் சொல்லுங்கள்